ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஏய் ஜிஞ்சர் என்ன பண்ணிட்டுருக்குற வீடியோக்கு நடு? ஆ சரி, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ நாங்கள் ஒரு புது ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், அதுக்கு சாப்பிட்றது தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ராயல் கேனன் சொன்னேன். ஸோ ராயல் கேனன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கவங்காட்டி அது கடிக்க முடியல. ஸோ அது கடிக்கிறதுக்கு மாதிரி முன்னாடி சாப்பிட்ற சரி ஓகே, இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ என்என்டி தான், ஸோ என்என்டி தான் நான் வாங்கியிருக்கேன் புதுசாக சாப்பிட்றதுக்கு. ஸோ இது பப்பி ஸ்டார்டர் தான் கைஸ். அப்புறம் இதில் இங்கெல்லாம் வந்து அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோகிரானட்டு சிக்கன் நினைக்கிறேன், சிக்கன் அப்புறம் கிரெயின்ஸு. இப்போ வந்து இதில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது, அப்புறம் ஸ்பெல்ட் ஓட்ஸ் அண்ட் ப்ரோமோகிரானட் ரெசிப்பு, அப்புறம் நிறையா போட்டிருக்குறாங்க அவ்வளோதான். நிறைய பேர் வேறு லாங்குவேஜில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே சாரி கட் ஆயிடுச்சு, இந்த கீழே வந்து நம்மளுக்கு என்னென்ன கேஜிக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ அது இருக்கிற நம்ம வந்து 2 kgக்கும் நடுவில், ஸோ அதுதான் கொடுக்கணும். ஸோ எவ்வளோ கொடுக்கணும்னு அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் இதை பற்றி என்ன நினைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இது எல்லா பிரீட்ஸுக்கும் கைஸ், இது ஒரு இட்டாலியன் ஐ மீன் இட்டாலியன் மேனுஃபேக்சர் பண்ணது. ஸோ இது ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற எப்படி இருக்குன்னு பார்த்தா சாக்கோ சிப்ஸ் ஆட்டையே தான் இருக்கும். ஓகே இப்போ பாருங்கள், சொன்னேன்ல சாக்கோ சிப்ஸ் ஆட்டை எதாக இருக்குது, டெக்ஸ்சர் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் இது வாங்க நல்லா இதாக இருக்கும். ஸோ ஓகே ஜிஞ்சர் இதை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே பிடிச்சது போல் மோந்துட்டே இருக்குது. ஸோ சாப்பாடுனாலே மோந்து பார்க்கல. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்பு, ஸோ ஜிஞ்சருக்கு ஏண்டி பட்டு குஞ்சு. ஸோ ஜிஞ்சருக்கு வந்து எது பிடிக்கும், இதாக இல்லை அந்த பியூர் பெட்ஸ் போன் பிஸ்கெட்டா, இது ரெண்டுத்தில் எது பிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வைக்க போகிற ஆப்ஷனா, இதில் எது வருதோ கரெக்டாக ஆப்ஷன்ஸ். வேற ஏதோ சிந்தனை இருக்கு, எது வேணும்னு. ஸோ அது எது வேணும், சரி ஓகே அது கரெக்டாக சொல்ல மாட்டேங்குது. ஸோ இது உங்களுக்கு ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணலாம், பியூர் பெட் பிஸ்கட்ஸ். இப்போ என்னடா இதெல்லாம் கொடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சும்மா தான், வீடியோ ஒன்றும் இல்லை, கண்டென்ட் எதுவும் கிடைக்கல. ஸோ அடுத்த வீடியோ நான் வந்து அந்த ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பார்ட் 2 போடலான்ட்ருக்கேன். ஸோ யோசிக்கிற நாளைக்கு தான் அடுத்த வீடியோ. ஸோ இங்கே பாருங்கள், த போன் பிஸ்கட், இது நல்லா ட்ரைனிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம எடுத்து போவோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் ஓகே, இந்த ஜிஞ்சரோட கேஜ். ஸோ ஜிஞ்சர் நீ முடிவு எடுக்க போறியா இல்லையா? இதா இதா எனக்கு என்னதான் இருந்தாலும் அது என்ன தெரியுமா சூஸ் பண்ணுச்சு, இப்போ இதை சூஸ் பண்ணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்கிறது சூஸ் பண்ணுச்சு, இல்லாட்டி ரெண்டுமே அதனால சூஸ் பண்ணவே முடியாது கரெக்டாக. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர். ஸோ கைஸ் இப்போ அப்படியே சும்மா ஒரு வ்ளாகிங் பண்ணலாம், நீங்கள் அப்படியே ஜாலியாக விளாண்டுருக்கு பாருங்க ஜிஞ்சர். ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் எடுத்துட்ருக்கேன், கேமராமேன் ஒரு வேலையாக போயிருக்கா. ஸோ அதனால வந்து நானும் எடுக்கிறேன்.
ஸோ நம்ம ஜிஞ்சர் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ சரியான அழகுங்க இங்கே பாரு ஜிஞ்சர்னா, இது படுக்க வச்சிட்டோம்னா செம அழகு. கடிக்கிறக்கு இருந்தால் போதும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் இவ தான். ஸோ இவ்வளோ ஒரு யூடியூப் சேனல் இது கூட ஆரம்பிக்க போறேன், என் தங்கச்சி தான் இவ்வளோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன்னு தான் சொன்னான். சரி, ஆனால் ஒன்றும் ஆரம்பிக்கல. ஸோ ரொம்ப டைம் பாஸ் ஆகுதுங்க. நீங்களும் ஒரு டாக் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. ஸோ அப்புறம் பைட்டிங் பற்றின கவலையை விடுங்க. ஸோ ஏன்னா நார்மலாகவே ஓகே, இப்போ இல்லை நீ பிடிச்சிக்கோ. ஏன் பைட்டிங் பற்றினா சுத்தமாக கவலையவே மறந்துடுங்க. ஏன்னா பைட்டிங் வந்து எல்லாமே டாக்ஸ் பண்ணும். ஸோ பைட்டிங்கிறது அதுக்கு ஒரு நார்மல்ல, எல்லாத்துமே பைட்டிங் பண்ணால் தான் பல் வளருங்கும்போது கன்ஃபார்ம் பைட்டிங் பண்ணியே தான் ஆகும். ஸோ அதுக்கு வந்து தூக்குனா சுத்தமாக பிடிக்காது, தூக்குனா சுத்தமாக பிடிக்காது. மெயின் அதுக்கு இங்கே பாருங்கள், இப்படி தூக்குறேன், தூக்கி இப்படி மடி இப்படி வச்சுக்குவேன். பாருங்க, ஆ கடிக்கூட உட்காந்துட்டேன். ஸோ என்னண்டி இதான் நான் ஒன்று மேல் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மட்டும் டால்ஃபின் சாப்பிட்டதுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் சாப்பிட மாட்டேது. ஸோ நான் வந்து லஞ்ச் என்ன கொடுத்தீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லஞ்ச் வந்து நான் வந்து முட்டையும், லஞ்ச்னால் அதுக்கு ஒரு 12 மணிக்கு அந்த மாதிரி முட்டை பாயில்டு எக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன், அப்புறம் கர்ட் ரைஸ், அதுதான் அதுக்கு லஞ்ச் கொடுத்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கர்ட் ரைஸ் கொடுத்தேன், ஏன்னா அது கொஞ்சோண்டு வயிறு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு மட்டும் கர்ட் ரைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ பால் மட்டும் கொடுக்காதீங்க. ஏன் ப்ரோ ரெண்டுமே டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பிரச்சனை இல்லை, டைரி ப்ராடக்ட்ஸும் பிரச்சனை இல்லை, இது கர்டு வந்து கொடுக்கலாங்கிறாங்க. ஆனால் பால் கொடுத்தா லூஸ் மோஷன் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கம்பெனி பேர் ஃபேர்மினா. அப்புறம் இதில் 90% சிக்கன்னு, 0% ஆர்டிஃபிஷியல் ப்ரெசர்வேட்டிவ்ஸ், அப்புறம் 0% கார்ன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா, இங்கே போட்டிருப்பாங்க. சிக்கன் அது மட்டும்தான் போட்டிருக்குறாங்க, எப்படி பண்ணுறது? இது அப்புறம் 1 kg கிடைக்காதுங்க, இது எப்படி பண்ணுறதுக்கு போடல முடியாது, எங்கேயுமே போடல. அப்புறம் நீங்கள் போய் ஃபார்மினா www.farmina.com /consultant அப்படின்னு இது போட்டிங்கன்னா நீங்கள் அவங்க வெப்சைட்குள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட விலை வந்து 790 rupees. ஸோ இது கிட்டத்தட்ட இதோட விலை தான், இது ராயல் கேனனோட விலை தான், கொஞ்சம் கம்மி பரவாயில்ல. ஸோ எல்லாமே நம்ம நாயோட நல்லது தான் பண்ணுறோம். ஸோ இது இப்படி தான் பேக்கேஜே இருக்குது, நார்மலாகவே எல்லாத்துக்கும் இப்படி தான் பேக்கேஜ் இருக்குது.